ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் ஆப்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான முதல் T20 மேட்சில் இந்தியையும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் சிவம் தூவே 40 பாலுக்கு 60 ரன் அடித்து பந்து வீச்சிலே 2 ஓவர் வீசி 1 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு அவருடைய அதிரடி ஆட்டம் குறித்தும் டோனி குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்கார். அதே போல் ரிங்கு சிங்கும் அவருடைய அதிரடி ஆட்டம் குறித்தும் டோனி குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெற்றிக்கு பிறகு புதிய ஃபினிஷராக உருமாறி இருக்க ரிங்கு சிங் இந்த போட்டி குறித்தும் அவருடைய பேட்டிங் குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்கார். அதில் ரிங்கு சிங் என்ன சொல்லியிருக்கார்னா, நான் டோனி பாயை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுலேயும் இந்த நிலையில் எப்படி பேட்டிங்கில் விளையாடணும், எப்படி கேமை முடிக்கணும், எப்படி கிரீஸில் அமைதியாக இருக்கணும், கூலாக இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எம்எஸ் தோனிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்டேருந்து இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன். என்னுடைய இந்த அதிரடி பேட்டிங்க்கு என்னுடைய பயிற்சி மற்றும் சக வீரர்கள் கொடுக்குற உத்வேகம்தான் முக்கிய காரணம். என்னுடைய பயிற்சியாளர் கேப்டன் என்னுடைய இயல்பான ஆட்டத்தை மட்டும்தான் களத்தில் வெளிப்படுத்த சொல்லுவாங்க. அதற்கான பயிற்சியை மட்டும்தான் நான் நெட்டில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் இயல்பாக கிரீஸில் போய் விளையாட முடியுதுன்னு ரிங்கு சிங் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்கார். அடுத்ததாக இந்த போட்டியில் 2 ஓவர் வீசி 9 ரன்களை வெற்றி கொடுத்த 1 விக்கெட்டும் பேட்டிங்கில் 40 பாலுக்கு 60 ரன் அடித்து டோனி போல் ஃபினிஷிங் பண்ண சிவம் தூவே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுக்கு பிறகு பல விஷயங்கள் பேசியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த போட்டியில் கொஞ்சம் பனிமூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதற்கு ஏற்றார் போல் எங்களுடைய யூகங்களை நாங்கள் மாற்றி அமைச்சோம். இந்த போட்டியை பொறுத்தவரை நான் பந்தி வீசணும்னு நினைக்கல, என் கையில் பந்து வந்தோன்னே என்னுடைய பெஸ்ட்டான பந்து வீச்சை கொடுக்கணும்னு நினச்சேன். அதே போல் நான் சிறப்பாக பந்து வீசினேன். அதே போல் நான் சிறந்த முறையில் பேட்டிங் ஆனதுக்கு பிறகு ரோஹித் சர்மா என்கிட்ட வந்து, உன்னுடைய ஆட்டம் இந்த மேட்ச்சில் சிறப்பாக இருந்துச்சு, இன்னும் உன்னுடைய ஆட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கூறினாங்க. இந்த போட்டியை பொறுத்தளவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் 4வது டோன் ஆட்டில் பேட்டிங் விளாண்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ விளையாடும் போது போட்டியில் இறுதி வரையும் நம்ம இருக்கணும், இறுதி வரையும் நம்ம இருந்து போட்டியை முடிக்கணும்னு நினச்சேன். இது நான் எம்எஸ் தோனிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நான் எப்போதுமே எம்எஸ் தோனி குறித்து இது போல் பல விஷயங்கள் பேசியிருக்கேன். அவர் ஒரு ஜாம்பவான் வீரர், அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மேலும் டோனி தனக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்தாரு அப்படிங்கிறது குறித்து சிவம் துவே சொல்லியிருக்கார். அதில் டோனி என்கிட்ட வந்து என்னுடைய பேட்டிங் எப்படி இருக்குது, என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான மதிப்பீடை சொல்லுவார். அவரும் அதற்கான மதிப்பெண்ணை கொடுப்பார். அதை கேட்கும்போது எனக்கு புதிய உத்வேகம் கிடைக்கும். அந்த உத்வேகத்தால் தான் என்னுடைய தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் அவர்கிட்ட பேசும்போது அது அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவம் தூவே வெற்றிக்கு பிறகு பேசியிருக்கார். ஸோ சிவம் தூவோடைய இந்த ஆல்ரவுண்டர் ஆட்டம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதே போல் சிவம் தூவே ரிங்கு சிங்கோடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.